வணக்கங்க, நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணுலிங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறேங்க. என்னென்ன ஐட்டங்கன்னா, வெள்ளை சாப்பாடு, தாளிச்சு கொட்டி கடைஞ்ச சாம்பார், வலுவழுப்பில்லாத வெண்டைக்காய் பொரியல், ஆனியன் பக்கோடா. வாங்க, இது எல்லாத்தையும் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல தாளிச்சு கொட்டி கடையிற பருப்பு செஞ்சுக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு தூரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. தூரில் போட்டுறேன், இதை 2 டைம் களைஞ்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ நான் பருப்பை 2 டைம் நல்லா களைஞ்சிட்டு வந்துட்டேங்க. இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு தக்காளி நல்லா பழுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். சின்னதாக கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன், இதை சின்னதாக பிச்சுங்க. இதுக்குள்ளே போட்டுடலாங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இருக்குது, இதையும் போட்டுக்கலாம். இதை ஒரு கலக்கி விட்டுறலாங்க. குக்கருக்குள்ளேங்க ஒரு தட்டத்தை நான் குப்பரை திருப்பி போடுறேங்க. இப்படி நம்ம தட்டத்தை போடும்போதுங்க விசில் வரும்போது அந்த விசிலோட ஓட்டையில் நம்மளுக்கு பருப்பு வந்து பொங்கி வராது. மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க, அதில் வச்சிடுறேன். இது வந்து ஒரு 6 விசில் வரட்டுங்க, பருப்பு நல்லா குழஞ்சி வேகட்டும். பருப்பு விசில் வரக்குள்ளேங்க நம்ம வெண்டைக்காய் உடைக்கலாம். இதில் ஒரு 1/4 கிலோவுக்கு வெண்டைக்காய் என்னென்னு கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பில் நான் வடசட்டி வச்சுட்டேன். இதில் போட்டு முதல்ல ஒரு வரப்பெரட்டெலாம் பெரட்டிக்கலாங்க. அப்போ தான் வெண்டைக்காய் இருக்கிற வலுவழுப்புலாம் போகுங்க. பொரியல் பண்ணுறப்ப வலுவழுப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய். அதனால் இப்போ இதை கொஞ்சம் அப்படியே வெறு வடசையில் போட்டு ஒரு கலக்கி விடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நம்ம கலரி விட்டுருக்கலாங்க. எண்ணெயில் எதுவுமே ஊற்ற வேண்டாங்க, இப்படியே வெறும் வடசட்டிலேயே இதை போட்டு வணக்கினா போதும். இப்போ பருப்பு விசில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் வெண்டைக்காய் இப்படியே வேகட்டுங்க. அதுக்குள்ள நான் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை வெட்டிட்டு வந்துடுறேங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு, இதில் எந்த வலுவழுப்புமே இல்லைங்க. இப்போ இதை நம்ம வணக்கி விட்டுறலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுட்டேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 கடுகு போடுறேன், 2 வெள்ளுத்த பருப்பு போடுறேங்க. கடுகு பொரியுதுங்க. இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு வரமிளகாய் வச்சுருக்கேன், ஒரு 5-6 கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வேகட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இதில் அரைப்பாதி தக்காளியை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேகட்டுங்க. இங்கே பருப்பு விசில் அடங்கிடுச்சுங்க. நம்ம சாம்பாரை தாளிச்சு விட்டுறலாங்க. அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சிடலாங்க. வடசட்டி சூடாக இருக்குள்ளீங்க. நம்ம சாம்பாருக்கு தேவையான சீரகம் நீக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை போட்டு கொஞ்சம் தட்டி பொடி பண்ணிக்கலாம். இதை நல்லா நுணுக்கிட்டேங்க. இது ஒரு 5 பூண்டுக்குள்ள எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டு நல்லா தட்டிக்கலாங்க. தக்காளி நல்லா உணங்கிடுச்சுங்க. இங்கே வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதுக்குள்ளே போட்டுடலாம். இங்கே வடசட்டி சூடாயிருச்சுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 கடுகு போடுறேன். பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சம் கூட பருப்பு தெரிச்சு வரல பாருங்கள். பருப்பு நல்லா வெந்திருக்கு. உள்ளே போட்டுக்கிற தட்டத்தை வெளியே எடுத்துடுறேங்க. இது வெடிக்குதுங்க. நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற சீரக மிளகாய் போட்டுக்கலாம். இதில் ஒரு 5-6 கருவேப்பிலை இருக்குது, அதை போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயிலையும் வணங்கிட்டுங்க. பருப்பை எடுத்து ஊற்றிடலாங்க. குக்கரையும் கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் உள்ளே ஊற்றிடுறேங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டுடுறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா பொடி போடுறேங்க. இந்த வெண்டைக்காயை ஒரு கலர் கலரி விட்டுறலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் இந்த எண்ணெயிலையும் நல்லா வேகட்டுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். 2 வெட்டி வச்ச வெங்காயம் இருக்குது, இதை போட்டுக்கலாம். இது சின்ன வெங்காயம் மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இப்போ இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 விசில் வரட்டுங்க. இங்கே வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. பருப்பு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்படி பருப்பு மத்த இல்லாட்டிங்க மிக்சியில் போட்டு கொஞ்சம் பல்சில் வச்சு ஒரு 2 சுத்து மட்டும் சுற்றி எடுத்துட்டாங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும். சாப்பாடு விசில் வரக்குள்ளேங்க நம்ம வெங்காயம் போண்டா போட்டுக்கலாங்க. நான் இப்போ வெங்காயத்தை வெட்டிட்டு வந்துடுறாங்க. சாப்பாடு விசில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. போண்டா போடுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை வெட்டிட்டு வந்திருக்கேங்க. இது வந்து நல்லா கையில் இப்படி பிணைஞ்சு விட்டுறணும். அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக வருங்க. இதில் கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. முதல்ல ஒரு வரப்பெரட்டெலாம் பரட்டிக்கலாம். மிளகா பொடியிலே எதுவும் வேண்டாங்க, வெறும் உப்பு மட்டும் போதும். டேஸ்ட் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பிரட்டல் மாதிரி தான் பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதையும் நல்லா பிணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வர வரன்னு பிணைஞ்சிருக்கணுங்க. ரொம்ப குளக்குளன்னு தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் பக்கடா ஷேப்பில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக போடணுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் வேகட்டுங்க. அது சாப்பாடு 6 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போண்டா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வேகிறது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா மாவில் நம்ம ரொம்ப நிறைய போடல இல்லைங்களா, அதனால் இது வேகிறது ரொம்ப சீக்கிரம் வெந்துடுங்க. இப்போ அடுத்த இடத்துலையும் போட்டு விட்டுறலாங்க.
மாதிரி ஃபோர்க்கில் எடுத்து போட்டாலும் நம்மளுக்கு ஈஸியாக சின்ன சின்னதாக விழுகும். போண்டா வேறக்குள்ளீங்க, இந்த சாம்பார் நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுறேங்க. போண்டாவில் பார்த்தீங்கன்னா காரமே போடலைங்களேங்க, அதனால் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த போண்டா வேறக்குள்ளீங்க, சாம்பாரும் வெண்டைக்காயும் வணக்கின வடசட்டியெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துடுறேங்க. இப்போ போண்டாலாம் போட்டு முடிச்சாச்சுங்க. இங்கே குக்கர் விசில் இறங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா குழஞ்சி சூப்பராக வெந்திருக்கு. கொஞ்சமாக சாப்பாடு வைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சுட்டாங்கன்னா சாப்பாடு நல்லா குழஞ்சி வெந்துடும். குக்கரை கழுவுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாப்பாடு எடுத்து வச்சிடுறேங்க. எப்பவும் போல் அடுப்பையும் சமையல் முடிஞ்சினையும் கையோட க்ளீன் பண்ணி விட்டுறலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான லன்ச் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் எனக்கு ஆச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.